ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குமாஸ்தாவை பற்றி தாங்க. குமாஸ்தான்னு அழைக்கப்படுறவங்க யாரு, இது எந்த நாட்டோட மொழி, இதுக்கான தமிழ் வார்த்தை என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோயிலில், நீதிமன்றங்கள் போன்ற இடத்துல தகவல்களை, இன்னும் சிலவற்றை எழுதுகிறவங்கள தான் குமாஸ்தான்னு பாரசீக மொழியில் குறிப்பிடுவாங்க. நம்ம அந்த காலத்தில் நம்மளை பல பேர் ஆட்சி செஞ்சதுனால அவங்களோட மொழிகளையும் நம்ம இன்னும் சிலதை பின்பற்றிக்கிட்டு தான் வரோம். அப்படி தாங்க இந்த குமாஸ்தாங்கிற வார்த்தையும் வந்தது. இதுக்கான உண்மையான தமிழ் வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தர் தான். இப்பயுமே நம்மள நிறைய பேருக்கு எழுத்தர்னா தெரியாது, ஆனால் குமாஸ்தான்னா தெரிஞ்சு வச்சிருப்போம். இதுக்கு வேற பெயரும் இருக்குங்க. கிளர்க்குன்னு சொல்லக்கூடிய நபரை தான் எழுத்தர் குமாஸ்தான்னு சொல்கிறோம். இப்போ காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது கிளர்க்குங்கிற வார்த்தையை தாங்க. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் கொடுக்கப்படுது, அதை இப்போ பார்க்கலாம். பிரிட்டிஷ் அரசோட ஆட்சியின் பொழுது கிழக்கிந்திய கம்பெனி நெசவாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்கிட்டருந்து அவங்க உற்பத்தி செஞ்ச பொருட்களை வாங்கி அவங்க நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு ஒரு ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அவங்க ஏஜென்ட்டாக இருக்கலாம், புரோக்கராக இருக்கலாம், அவங்கள தான் கோமாஸ்தான் சொல்லி அழைச்சாங்களாம். அந்த வார்த்தை தான் நாளடைவில் குமாஸ்தான் மாறி அது எழுத்தருக்குன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.